நீங்க அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் கல் ஆனாலும் கனவை, புல் ஆனாலும் புருஷ, ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்ட், கோற்றானாலும் கொண்டவ, பட்டையானாலும் பர்த்தாவாக பதியாக நாங்க நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி நீங்க மன வலிமை இல்லைன்னு சொல்லலாம்? நாங்க 30 உடவை 40 உடவை சேர்த்து வச்சிருக்கிறோம்னா 10 மேடைக்கு கட்டுவோம், 10 கல்யாணத்துக்கு கட்டுவோம். நாளைக்கு பழசா போச்சுன்னு வைங்க, அந்த புடவையை தூக்கி வீச மாட்டோம், ரெண்டா கிழிப்போம், பிள்ளைக்கு பாவாடையா தச்சு போடுவோம், நாளா கிழிப்போம், தாவணியா மாத்துவோம், 16 கிழிப்போம், ஜாக்கெட்டா மாத்துவோங்க, 32 கிழிப்போம், தலைக்கு வைக்கிற ரிப்பனா மாத்துவோம், ரிப்பனா மாத்துவோம். நான் பணிவ அண்ணன் இருக்கிறார், நான் சொல்ல முடியாது. நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் எங்க புடவை சேமிப்பாகுது, உங்க வேட்டி எனக்கு யாகு, உங்க வேட்டி நான் கேக்குறேன். சும்மா நடக்கிற வயலு தூக்கி உட்கார வச்சு கக்கப்புக்கே கக்கப்புக்கேன்னு சிரிப்பு கொட்டுறது, அது அஹான்னு சிரிக்குது, சிரிக்கிறான் பாருடி, சிரிக்கிறான் பாடி, எங்க அம்மா மாதிரி. அவங்க அம்மால கொஞ்சம் நினைச்சு பாக்குற, சின்ன கவுண்டர் ஒரு வடம் எடுத்தாங்க, அதுல மனோரமாக்கு மேக்கப் போட்டதே மாமியார பார்த்துதான், பல்லு அத்தனை எடுப்புங்க, நான் தேங்காய் இது ஒரு வரைக்கும் பல்லுல கொண்டு வச்சேன்னா தேங்காய் உருவிடுவேன். இந்த உலகையே வாழ வைக்கக்கூடிய ஒரு சொல் வாழ்க வளமுடன். இந்த சொல்லை இந்த மண்ணிற்கு வழங்கியவர் நம்முடைய அருட்தந்தை மகரிஷி அவர்கள். அவருடைய வழியிலே இந்த மனித இனங்கள் உடல் நலம் மனநலம் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆங்காங்கு அறிவு திருக்கோயில்களை உருவாக்கி அற்புதமான பணிகளை செய்து வருகின்ற சான்றோர் பெருமக்களே, நல்லதொரு பட்டிமண்டபத்தின் நாவுக்கரசராகவும் உலக நாடுகளெல்லாம் சென்று தமிழ் மனம் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய கலைமாமணி சொல்வேந்தர் ஐயா அவர்களே, எதிரணியும் என்னணியும் சார்ந்த இனிய தமிழ் நெஞ்சங்களே, கூடியிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேர் பாதத்திற்கும் கோவைக்கே உரித்தான பருத்திப்பூவை காணிக்கையாக கொடுப்பதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்புங்க, மனவளத்தில் விஞ்சி இருப்பவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு ஒரு அருமையான கேள்வி. என் அண்ணன் வந்தபோது உன்னை சொன்னாரு, ஒரு பெண் இன்னொரு பெண் அழகாக இருப்பதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார். அதே குறிப்பா எங்களுக்கு அந்த பொறாமைன்னு சொன்னார். ஆனா பேச்சுக்கு பேச்சு அவர் சொன்னார் பாருங்க, கக்கப்புக்க பட்டுச்சீலை கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, வீரவத்திறந்தா பட்டுச்சீலையை அடுக்கி வச்சிருக்கிறீங்க, பட்டுச்சீலையை கட்டிட்டு வந்திருக்கிறீங்க, பட்டுச்சீலையை கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. அண்ணா இதுக்கு பேர் என்னங்கண்ணா? இல்லை இதுக்கு பேர் என்னங்கண்ணா? சொல்ல மாட்டேன். என்ன நீங்க மற்றவங்க அழகா இருக்கிறாங்களா இல்லையா அதை பார்த்து நாங்க பொறாமப்படுறோமோ இல்லையோங்க, ஆனா அழகில்லாத ஆண் மகனையும் கூட நாங்கள் அழகாக மாற்றுகிறோம் இல்ல, அதுதான் எங்க மனவளா. எங்கேயோ பிறந்து வளர்ந்தோங்க, 20 வயசு ஆச்சு, பெத்தவங்க சொல்றாங்க சங்க இலக்கியத்துல சொன்ன மாதிரி, யாயும் யாயும் யாராகிறோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளிர்னு சொல்லி ஒட்டு உறவே இல்லாத ஒருத்தர் பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்றாங்க. எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம், ஆனா இருந்தாலும் ஒரு ஆசை. அந்த ஆணழகன், அந்த பேரழகன், அந்த பௌர்ணமி நிழா எப்ப வரு, எப்ப வரு, எப்ப வரு, ஏங்குறங்க. அந்த நாளும் வருது, அப்படியே ஒரு படையே வருது, சிங்கம்தான் சிங்கிளா வரு, இது படையே வருது. இதுல யாரு மாப்பிள்ளைன்னு தெரியல, எங்க அப்பத்தா டப்பத்தா எது மாப்பிள்ள, எங்க அப்பத்தா காமிக்கிறான், இங்க வா, அந்த வாரு ஒண்ணு பப்பரக்கேன்னு ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது வாரு, அதுதான் மாப்பிள்ள. நிமிந்து பாக்குறக்கு எங்களுக்கு அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு வேற எங்களை தடுக்குது, நிமிந்து பார்க்க முடியல. அப்படியே ஓரக்கண்ணால பார்த்தா இதயத்துக்குள்ள அணுகுண்டு வெடிக்குதுங்க. அது பௌர்ணமி நிலாவாட்ட இருக்குன்னு நினைச்சா 13 அமாவாசைய வடிகட்ட மாதிரி ஒரு கலருங்க. ஐயோ நான் அந்த கருமாப்பிளை கட்டிக்க மாட்டேன். நானு எங்க அப்பத்தா சொல்றான், இங்க பாரு சபையில உங்க ஒப்பனுக்கு ஒரு தலகுன்னு ஏற்படுத்திடாத, அவன் கௌரவத்தோட உழைச்சிருக்கிறான், சரின்னு தலையாட்டுன்னு அவளே என்ற தலையை பிடிச்சு ஆட்டி விட்டுட்டான். எவ்வளவு கனவுல நாங்க இருந்திருப்பங்க, ஒரு அஜித் மாதிரி, ஒரு கமல் மாதிரி, எங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை வருவார், எங்களுக்கும் கனவுகள் இருக்குமல்லங்க. அந்த கனவெல்லாம் தவிடு மொடி ஆகுது. வாச்சது எப்படி இருந்தாலும் சரி, கைய காமிச்சாங்க, இதுதான் உனக்கு மாப்பிள்ளை, அது கருப்போ சவப்போ,
நெட்டையோ குட்டையோ குண்டோ ஒல்லியோ ஏத்துக்கிறோம் இல்லைங்க, ஏத்துக்கிறோம் இல்ல. எவ்வளவுங்க மன வலிமை? இத வடங்க அந்த கருப்பு நிலா நேத்து எங்கோட வாதம் பண்ணுது, நேத்து வாதம் பண்ணுது. உன் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏங்க என் பேர் தெரியாதா, ஊர் உலகமே தெரியுமாச்சு, இல்ல நான் உன்னை எப்படி செல்லமா கூப்பிடுவேன்னாரு. தங்கம் தங்கம்னு கூப்பிடுவீங்கானே, இனிமேல் உன்னை நான் வச்சுக்க முடியாதுன்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க சொல்றீங்க? என்ன இல்ல, அரசாங்கம் இனிமேல் அரை கிலோ தங்கம் தான் வச்சிருக்கோம்னு சொல்லுது. நீ 72 கிலோ இருக்கிற, உன்னை நான் வச்சுக்க முடியாது. நான் விடுவனா? நான் சொன்னேன், நான் உங்களை வச்சுக்க முடியாதுங்க. பயங்கர கோமது, என்னடி கொழுப்பா அப்படின்னாரு. இல்லைங்க, உங்களை எல்லாம் அடையாளப்படுத்தோன்னு எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கார என்ன சொல்லுவாங்க, நீங்களும் கூட கேட்டீங்க கார்ல வரையில, சாந்தாமணி அம்மாட்ட கருப்பு பணம் அதிகமா இருக்குமே. கருப்பு பணம் எங்கிட்ட இல்லைங்க, கருத்த மணி எங்கிட்ட இருக்கிறாரு. ஊர் உலகத்துக்கு அவர் அடையாளம் காட்டோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, அதான் அந்த கருப்பு மணித, கருப்பு மணி தான். அதை வச்சு நான் சொன்னேன், நான் உங்களை இனிமேல் வச்சுக்க முடியாதுங்க, கருப்பு மணி வச்சிருந்தா அரசாங்கம் புடிச்சு கொடுக்க சொல்லுது, புடிச்சு கொடுக்கட்டான்னு கேட்டேன். பெற்றோர்களை மறந்தாச்சு, இரண்டாவது முடிச்சுல உற்றார் உறவினர்களை மறந்தாச்சுங்க, மூணாவது முடிச்சுல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பனுடைய குலதெய்வம் தான் என்னுடைய குலதெய்வம், கல்யாணம் பண்ண மறுநிமிஷமே என்னுடைய கணவனுடைய குலதெய்வம் என்னுடைய குலதெய்வமா மாறுதுன்னா நாங்க எங்க சாமியவே விட்டு கொடுக்கறமே, என்ன எங்களுக்கு மன வலிமை இல்லைங்கிறீங்க? இதை விடங்க, மறு வீடு கூட்டிட்டு போறாங்க. இவங்க வீடு எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அது மாடி வீடா குச்சி வீடா, என் மாமனார் எப்படி, என் மாமியார் எப்படி, என் கொழுந்தனார் எப்படி, என் கொழுந்தியா எப்படி, எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. மறு வீடு கூப்பிட்டு பகையில எங்க அப்பத்தா வந்து அங்க ஆஜராகிறா மறுபடியும். கண்ணு இங்க பாரு, கல்லானாலும் கனவை புல்லானாலும் புருஷன் நினைச்சிட்டு நீ வாழணும், நீ இது அப்படி போயிட்டு இப்படி வந்துடாத, உனக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அதனால நீ போய் எப்படி இருந்தாலும் அனுசரிச்சு வாழுன்னு புத்திமதி சொல்றாளுங்க. நீங்க அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் கல் ஆனாலும் கனவை, புல் ஆனாலும் புருஷ, ஆஃப் ஆனாலும் ஹஸ்பண்டு, கோற்றானாலும் கொண்டவ, பட்டையானாலும் பர்த்தாவாக பதியாக நாங்க நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி நீங்க மன வலிமை இல்லைன்னு சொல்லலாம்? நீங்க இதை விடங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த வீட்டுக்கு போன பிறகுதான் தெரியுதுங்க, புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை, புளியடிச்சு பொழைச்ச வரம்பரை. நாங்க என்ன நினைச்சோம், இதுக்கு துப்பாக்கி தூக்கிட்டு போய் காட்டுல வேட்டையாடி பொழைச்ச வரம்பரை நாங்க நினைச்சோம். அங்க போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது, இது அங்கெல்லாம் போய் வேட்டையாடுல, ரோட்டோரம் இருக்கிற புளிய மரத்துல எல்லாம் புளியங்காய் அடிச்சு பொழைச்ச வரம்பரை அங்க போய் தாங்க தெரிஞ்சது. ஐயோ நான் ஓடி வந்த, ஐயோ நம்மளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்ப எங்க அப்பதா கலவி ஆஜர் ஆகிறா, என்ன சொல்றா, 1000 போய் சொல்லி கல்யாணம் பண்ணு சொல்லி இருக்கிறாங்க, அவங்க ஒரே ஒரு போய் தானே சொன்னாங்க, போ அனுசரிச்சு வாழு, வந்துட்டங்க. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களா, தூங்கும் போது 1.5 இன்ச் மோட்டர் ஆடுற மாதிரி ஒரு சத்தம், குறைந்த சத்தம். ஐயோ எனக்கு அந்த வீட்டுல தூங்க முடியல, இங்கேயும் எங்க அப்பதா கலவிதான் ஆஜராயி, போய் அனுசரிச்சு வாழும்னு சொல்லி அன்னைக்கு குரட்டு சத்தம் கேட்டா தூங்க முடியாதுன்னு சொன்ன நாங்க, இன்னைக்கு குரட்டு சத்தம் கேட்கலினா தூங்க முடியாதுங்கிற மனப்பக்குவத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம் சொன்னா, என்ன எங்க அண்ணன் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு போறீங்க, என்ன உங்களுக்கு பட்டு புடவை மேல அவ்வளவு கோபம்? இல்லை நான் கேட்கிறேன், அந்த பட்டு புடவை என்ன ஆகுன்னு தெரியுங்களா? சில சூட்சமம் தெரியாமையே ஆண்கள் வாய கொடுத்துருவாங்க. அந்த பட்டு புடவைக்குள்ள சேமிப்பு இருக்குதுங்க. நாங்க 30 புடவை 40 புடவை சேர்த்து வச்சிருக்கிறோம்னா 10 மேடைக்கு கட்டுவோம், 10 கல்யாணத்துக்கு கட்டுவோம். நாளைக்கு பழசா போச்சுன்னு வைங்க, அந்த புடவையை தூக்கி வீச மாட்டோம், 2 கிழிப்போம், பிள்ளைக்கு பாவாடையா தைச்சு போடுவோம், 4 கிழிப்போம், தாவணியா மாத்துவோம், 16 கிழிப்போம், ஜாக்கெட்டா மாத்துவோங்க, 32 கிழிப்போம், தலைக்கு வைக்கிற ரிப்பனா மாத்துவோம், ரிப்பனா மாத்துவோம். நான் பணிவு அண்ணன் இருக்கிறாரு, நான் சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் எங்க புடவை சேமிப்பாகுது, உங்க வேட்டி எனக்கு யாகு, வேட்டி பழசா போச்சுன்னா போட்டு இட்லி சுடாதீங்க. ஏன் தெரியுமா,
பள்ளி காய்ச்சலும் பறவை காய்ச்சலும் டெங்கு காய்ச்சலும் டொங்கு காய்ச்சலும் வந்தது இந்த வேட்டியை போட்டு இட்லி சுட்டதுனால தான் சொல்லி இருக்கிறாங்கன்னா என்ன உடம்பு மேல உங்களுக்கு அவ்வளவு ஒரு கோபம் நான் கேட்கறேன். என்னங்க எவ்வளவு நோகடிக்கிறாங்க, மனசு எவ்வளவு வழி ஏற்படுத்துறாங்க. ஒன்னும் இல்லைங்க, ஒரு 1.5 வயசு பையனுக்கு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் எப்படி ஒரு தைரியசாலி தெரியுங்களா, இங்க பள்ளி போச்சுன்னு இங்கே குத்த வச்சுக்காருவார். அவ்வளவு மகா தைரியசாலி அந்த மனுஷன். 1.5 வருஷம் பையன் அப்படியே தத்தி தத்தி நடக்கிறா, இங்க வாடி 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 கூப்பிடுறாரு. பேரே கிடையாதுங்க எங்களுக்கு, பேரே கிடையாதுங்க. என்னமா எங்க அண்ணன் சொல்றீங்களே, எங்களை வச்சு பேர் வச்சு இது வரைக்கும் கூப்பிட்டுருக்குறோங்க. நாங்க என்னமா மும்பையில கூப்பிடுறாங்களாமா, அவன் இவன் அப்படின்னு மும்பையில கூப்பிடுறாங்களா, கோவையில கூப்பிடுறோமா. 30 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் என் வீட்டுக்காரர் சாந்தாமணி நான் பேரை வச்சு கூப்பிட்டது கிடையாது. வேண்டாம், சாந்தாமணி தான் கொஞ்சம் நீளமான பேரு. ஒரு சாந்தி, ஒரு சாந்தா, ஒரு சாந்து சொல்லல இல்லைங்க, வாய் வந்தா போயிரு. 1000 வாடி ஓடி அங்க நடி பண்ற, இங்க நடி பண்ற, அதை எடுத்துட்டு வாடி, இதை எடுத்துட்டு வாடி, 1000 வாடி ஓடிங்க. எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குது, இந்த மனசு இத்தனை வாடி ஓடி ஓடுறாருன்னு நினைச்சு ஒரு நாளைக்கு அது இந்த காப்பி ஆசத கொடுக்க முடியாது, முதுகு வீங்கி போக எங்களுக்கு நல்லா தெரியும். எப்படிங்க நாங்க அனுசரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க போயிடுது, ஒரு விசேஷ நாள் இதே மாதிரி நாங்க யா கொழுந்தி எல்லாம் வந்தாங்க. சின்ன பையனா கண்டத கடித ஊட்டி அது கொஞ்சம் நைட்டு 12 மணிக்கு வயிறு சரியில்லாம போயிடுச்சு, அழுதுட்டு இருந்தா. நான் சொன்னேன் ஏனுங்க கொஞ்சம் தொட்டல் ஆட்டி விடுங்கோன்னு. அவர் கேட்டாரு, நான் தொட்டல் ஆட்டுவேன் மகாராணி நீயே இல்லைங்க, எண்ணெயில போய் கொஞ்சம் பெருங்காயம் காய்ச்சி எடுத்துட்டு வர்றேன், தொப்புல சுத்தி போட்டோம்னா வயிற்று வலி இருந்தாலும் சரியாயிருங்கோன்னு. ஒரு வார்த்தை கேட்டார் பாருங்க, தெரியாம தாண்டி கேக்குற, என்னைக்குடி உங்க பரம்பரை வாய திறந்ததுன்னா வாய மூடி இருக்குது, அழுகிறான் பாரு, இந்த ஆத்தா வாய் காலவா மாய வாய் மாறிங்கிறாரு. சிரிச்சா அவங்க அம்மா, அழு நடந்தா அவங்க அப்ப, அழுதா மட்டும் எங்க அம்மால. எப்படி மனசுக்குள்ள நீங்க ரணகலப்படுத்துறீங்க, ஆனா அதையும் நாங்க சகிச்சுக்கிட்டு வாழ்றோமா இல்லையா, என்ன எங்களுக்கு மனவளம் இல்லைங்கிறீங்க. வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுங்க, கஷ்டம் வந்ததுன்னா ஓடி வந்து என் வீட்டுக்காரர் என் கையை பிடிக்கிறாரு, பிடிச்சிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு, சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உங்க கையில தான் இருக்குது. நான் சொல்ற கையை எட்டி பிடிச்சிட்டு, மாமா கவலைப்படாதீங்க, மாமா கவலைப்படாதீங்க, உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன்னு கையை பாக்குற 10 பவுன் வலையில காணும் ஆட்டைய போட்டுட்டு போயிடுறாரு. அப்பப்ப ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா கழுத்துல இருக்கிறத கழட்டிட்டு போறீங்க, காதல் இருக்கிறத அத்துட்டு போறீங்க, அத்தனையும் கொடுத்துட்டு மூலியா நிக்கிறங்க, மூலியா நிக்கிறோம். எங்க அம்மா பார்த்துட்டு கண்ணீர் விடுறா, ஏய் உனக்கு எத்தனை நகடி ஓட்டை, 8 கல் மூக்குத்தி, இடுப்பு கொட்டியான, கண்டசரம், கழுத்துக்கு 7 பவுன் செயின், கைக்கு காப்பு, வைர மோதரம், இத்தனையும் போட்டனே, இத்தனையும் போட்டனே, கொடுத்துட்டு மூலியா நிக்கிறேன். எங்க அம்மா வந்து கண்ணீர் கசக்குறாங்க. நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா, அடைச்சி வாய மூடு, நான் இன்னைக்கு மூலியா நின்னாலும் கூட தாடியோட நிக்கிறதில்ல, மூலியா நின்னாலும் தாடியோட நிக்கிறேன் சொல்றதா இன்னைக்கு பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன வலிமை. என்ன நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்கேயோ சாமி படம் பார்த்துட்டு நாங்க ஆடுறோம், மாமா நாங்களாவது ஏதாவது தியேட்டருக்கு போய் சாமி படத்தை பார்த்துட்டு ஆடுறோம், நீங்க போற தியேட்டர் நாங்க வாய்ப்பு சொல்லவே முடியாது. போட்டுட்டு அந்த மாதிரி தியேட்டருக்கு நீங்க போறீங்க சொன்னாரு, டாஸ்மாக் ஆடுறீங்களே அஸ்திவாரம் சொல்றீங்க, குடும்பத்தினுடைய ஆணிவேர் ஆடவர்கள்ங்கிறீங்க, அது 6 மணிக்கு மேல ஆடிட்டு வருது, ஆடிட்டு வந்து என்ன சொல்லுது, குடிக்கிற காசு குடுறி, குடிக்க நடக்கிற நிதர்சனமான உண்மைங்க, பொய் இல்லைங்க, குடிக்கிற காசு குடுறி, காசு குடுறி கேட்டு சீரகட்டப்பா கடுகுட்டப்பாவில் சேர்த்து வச்சிருப்போம், பிள்ளைய சுமக்கிற வயிற்றுல எட்டி உதச்சு அந்த காசை எடுத்துட்டு போய் வந்து கவனிச்சுக்கிறண்டி. எங்களுக்கு முதல் ரவுண்டே தாங்க முடியலைங்க, 2வது ரவுண்டு போட்டுட்டு வரையிலே சரோஜா சரோஜா
உனக்கு வசந்த மாளிகை கட்டட்டுமா தாஜ்மஹால் கட்டட்டுமா? இடுப்புல வேட்டி இறங்கி கீழே வசந்த மாளிகை வந்து கேட்டு என்ன கேக்குறீங்க? சோத்து போட்டு வெயிடி, சோத்து போட்டு வெயிடி கேக்குறீங்களா இல்லையா? நடுவர் அவர்களை நான் நினைச்சு பாக்குறது உண்டுங்க. வாழ்க்கையில இந்த ஆண்மகனை கட்டி ஒரு சுகம் இல்லைன்னு ஒரு பெண் நினைச்சு சாப்பிடுற சாப்பாட்டுல கொஞ்சமா பால்டாயிரம் கலந்து வச்சான்னு வைங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிற சாராய் வாடையில பால்டாயிரம் வாசனை தெரிவா போகுது. எந்த நம்பிக்கையில அந்த பெண்ணுகிட்ட சாப்பாடு கேட்கறீங்க? ஒரு பெண்ணுக்கு உயிரை உருவாக்க தெரியுமே ஒழிய அழிக்க தெரியாது என்ற நம்பிக்கையில் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு மன வலிமை இல்லைன்னு சொல்றீங்களே. மகரிஷி ஐயா கூட அழகா சொல்லுவார், விட்டு கொடுத்து போவது தாங்க வாழ்க்கை. இன்னைக்கு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அதுக்கு என் வாழ்க்கையே ஒரு உதாரணங்க, ரத்தின சுருக்கமா முடிச்சிடறேங்க, ஏன்னா நேரம் விருப்பமாயிடுச்சு. ரத்தின சுருக்கமா முடிச்சிடறேங்க. சொந்தம் விட்டு போகக்கூடாதுன்னு நடந்த கல்யாணம், சாந்தாமணிய சுப்பிரமணியத்து கட்டுங்க நடையா நடக்கிறாங்க. என்னை அதுல குடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் இவங்க தொந்தரவு தாங்க முடியாம ஒரு நாள் பொண்ணு பார்க்க வாங்கன்ட்டாங்க என் வீட்டுக்கார் மகர ராசி. மகர ராசி நேயரை பிடிச்ச கலர் பச்சை சிகப்பு, என் வீட்டுக்கார் பச்சை கலர் பேண்ட் சிகப்பு கலர் சட்டை, அவரோட கலர் காம்பினேஷனை பார்த்துட்டு எங்க வீட்டுல கட்டி இந்த மாடை வித்துட்டு ஓடிச்சு. சரி எடுத்துட்டு போறாங்க விட்டுருங்கட்டாங்க. ஒரு நாள் எங்க மாமனார் ஐயமந்தார், எத்தனை பத்திரிக்கை அடிச்சிருக்கீங்க? 1000 பத்திரிக்கை அடிச்சிருக்கோம், 500 குடுன்னு வாங்கிட்டு போனாரு. அடுத்த பச புடிச்சு வந்தாரு, ஏனுங்க என்ன மணமகனின் தந்தைங்கன்னு போடுற இடத்துல வெறும் கிருஷ்ண கவுண்டர்னு போட்டிருக்கீங்க, ஏனுங்க உங்க வேற அத்தானுங்க. வெறும் கிருஷ்ண கவுண்டர் போடக்கூடாது, மிராசுதார் கிருஷ்ண கவுண்டர் போடணும்ட்டாங்க. அங்க மிராசுன்னு ஒண்ணு ஏக்கரா கணக்கு கிடையாதுங்க, உடக்கா போட்டு வைக்காத ஒன்றையா கணக்கு அடிச்சு சொல்லுவோம். அதுல புல்லு கிடையாது, பொருள் கிடையாது, அந்த உடக்கா போட்டு வைக்காத ஒன்றரை ஏக்கரா வச்சுட்டு மிராசுன்னு போடுறீங்கன்னு வருத்தம். பெண்ண மிராசு போடுற அவ்வளவுதான் எனக்கு கொடுங்க. அப்ப கம்ப்யூட்டர் வசதி இல்லைங்க, அந்த மூலையில நான் உட்காந்துகிட்டு 250 பத்திரிகைக்கு மிராசு மிராசுன்னு எழுதுறேன். இந்த மூலையில என் தங்கச்சி உட்காந்துகிட்டு மிராசு மிராசுன்னு எழுதுறான். குடுக்கல எங்க மாமனார் சொல்றாரு, அதை கல்லு கல்யாணத்துக்கு முன்னாடியே கட்டிக்கு போற உழைக்கு குழந்தையாளுக்கு இம்போசிஷன் கொடுத்த குடும்பம் அந்த குடும்பம். எழுதி குடுக்கல எங்க மாமனார் சொல்றாரு, இங்க பாருங்க மாப்பிள்ளை அழைப்புல ஜோரா நடத்தோனுங்க, பட்டையவே கலப்புறம் போங்கோன்ட்டாங்க. போயிட்டு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிள்ளை கடைசி பஸ்ல வந்து இறங்குதுங்க. ஒரு மிராசு விரும்புற கார் வச்சு வரல இல்லையா, கடைசி பஸ்ல வந்து இறங்கி புள்ளார் கோயில் உட்காந்துட்டு எங்களுக்கு தூது விடுது. நாங்கெல்லாம் மாப்பிளையோடு வந்திருக்கிறோம், எங்களை எல்லாம் வந்து கூட்டிட்டு போங்க. நாங்க மேலதாளம் தேங்காய் வள தட்டத்தோடு போனா திருப்பிட்டு நிக்குது, ஏனுங்க என்ன வெறுங்கையோட வந்துருக்கீங்க? ஐயோ வெறுங்கையோட வரலீங்க, தலைவர் தட்டமெல்லாம் தூக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். இப்படி கூப்பிட்டா வரமாட்டா, அப்புறம் குதிரை வச்சு கூட்டிட்டு போ. வெடிக்கல் 4 மணிக்கு குதிரைக்கு எங்கேயும் போறது? எங்க ஊர்ல சுல்தான் பாயின்னு ஒரு பாய் இருக்கிறாரு, அவர் குதிரை இருக்குது வண்டி இருக்குது, குதிரை புல்லும் கிடையாது கொள்ளும் கிடையாது, ஏன்னா பாய் வைக்கப்புள்ள போட்டு அவர் மட்டும் தூங்கிவாரு. அது அம்பாள் தேட்டர் ராதாராணி தேட்டர் ரெண்டு தேட்டர் ஒட்டிக்கிற போஸ்டர் தின்னே நோஞ்சானா கிடக்குது. திருச்சி என்எச் ரோடுங்களா, ஒரு நாள் லாரிக்கார வந்து லைட்டா ஒரு காலம் உரசி விட்டுட்டு போயிட்டா, அந்த குதிரைக்கு ஒரு கால் நொண்டியாய் போய் அது இந்த நொண்டி நொண்டிட்டு இருக்குது. அதுக்கு எங்க அண்ணா 5.5 ரூபாய் காணிக்கை கொடுத்து கொண்டு வந்து குதிரையை நிறுத்தினா எங்க மாப்பிள்ளை குதிரையேற வரல. முன்னவின செத்தாத்தான சுடுகாடு தெரியே, ஏற வரல, காலை இப்படி தூக்குது, காலை அப்படி தூக்குது. அவங்க அப்ப ஒரு ஸ்டூலை கொண்டு வந்து போட்டு கண்ணு இது மேல காலை வச்சு கண்ணுன்னாரு. கண்ணுக்கு அப்புறம் ஏற வரல. ஐயர்வத்தார் இருங்க மாப்பிள்ளை இருங்க மாப்பிள்ளைன்னு ஒரு கல்லை கொண்டு வந்து வச்சு கல்லு மேல ஒரு காலு, அவங்க அப்பன் தோல் மேல ஒரு கை வச்சுட்டு அப்படியே குதிரையேற போனாரு. இவங்கதான் மாப்பிள்ளை அழைப்பு ஜோரா நடத்த சொன்னாங்கல்ல, 50 அடியில வேட்டு வைக்கிறவன் வேட்டை வச்சு விட்ட, இன்னொரு 50 அடியில மத்தாளம் அடிக்கிறவன் டொம்டக்க டொம்டக்கா நடிச்சா குதிரை ஓடி போயிடுச்சு. தூக்குனதாலோட எங்க மாப்பிள்ளை கல்லு மேல உளுந்து இடுப்பு கழிந்து போயிடுச்சு. நான் கடவு கண்டுட்டு இருக்கிறேன், இவர் பிருத்திவிராஜா, நான் ராணி சமயத்த, இவர் குதிரையில வந்து நம்மளை கூட்டிட்டு போவார் கனவு கண்டா 5 பேர் தோல்ல வச்சு கொண்டு வந்தாங்க. இதை விட என்ன தெரியுங்களா, அப்பெல்லாம் கீழே மன போட்டு தான் கல்யாணம் நடந்தது. முதல் முதல்ல எங்களுக்கு சேர போட்டாங்க, சேர்ல உட்கார்ந்த பிறகு மாங்கல்யம் தந்துனானேன் மாப்பிள்ளை எந்திரிச்சல தாலி கட்டுன்னு, என் மாப்பிள்ளைக்கு எந்திரிக்க முடியல, நானே குடிஞ்சு மாப்பிள்ளை கட்டு அது தாலியா தண்டவாளமா போடையன்ற காலத்துல போய் குடிஞ்சு வாங்கினேன். இதை விட கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா, எல்லார் கையிலயும் அம்மா பால் சொம்ப கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி போய்வா மகளேன்னு சொல்லுவா. ஏமா முந்தாணி எடுத்து வாயில வச்சு தேம்பி தேம்பி அழுதுட்டு ஒரு பாட்டில கொடுத்தா, தப்ப எடுத்துக்காதீங்க அந்த பாட்டில் இல்ல, முட்டிக்கு போடுற என்ன சிங்கிரி வளை தன்ன இந்த மகளை எடுத்துட்டு போய் மாப்பிளைக்கு இடுப்பு நீவுன்னு சொல்லி அதை எடுத்துட்டு அந்த ரூம்புக்குள்ள போனா தட்டத்துல பால் பலகாரம். அதை பார்த்த உடனே எல்லா பிள்ளைக்கும் வர்ற ஆசை. ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்லைங்க, 3 மாசம் இடுப்புக்கு எண்ணெய போட்டு நீவி நீவி அப்புறம் தான் நாங்க மறுவீடே போனோம்னு சொன்னா
என்னங்கண்ணா விட்டு கொடுத்து போற வாழ்க்கை என்னைக்கு கெட்டு போகாதுங்க? வாழ்க்கையில பெரும்பாலும் துன்பத்தை அனுபவிப்பார். நீங்க சொன்னீங்க பாருங்க, ஆடவரை நடுவர் முன்னுரையில் சொல்லவே இல்லை, அதனால் தீர்ப்பு எங்களுக்கு தான் சொன்னீங்க. தீர்ப்பு நீங்க அவங்களுக்கே கொடுங்க நடுவர் அவர்களே. பெண்ணினம் என்பது அன்று முதல் இன்று வரை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து பழகிப்பட்ட பாவப்பட்ட ஜென்மம், அதனால தீர்ப்பு நீங்க அவங்களுக்கே கொடுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பொதுவா பெண்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு கம்மின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம தூக்கி சாப்பிட்டாங்க. பெண்கள் எவ்வளவு ஹியூமரஸா பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ரொம்ப அருமையான நகைச்சுவையோட அந்த சிரமத்தை கூட அவ்வளோ அழகாக அவங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தினாங்க. இப்போ அருமை தம்பி மோகன சுந்தரம் அவர்கள் ஆண்கள் தான் மன வளத்தில் மிக்கவர்கள் என்று பேச வந்திருக்கிறார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.